ಹಾಲು ಬಿಡದಿದ್ದ அதுதான் ஸ்டிச்சிங்லாம் பண்ணுன்றது வெளியில ஊர் சுத்த போறேன். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போறோம். சோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பேர் என்னன்னு கீனோ பாரடைஸ். அது வந்து ஒரு வாட்டர் பார்க் தான். ஸோ நம்ம ஜாலியாக அங்கே போய் தான் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ கீனோ பாரடைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம். ஆனால் என் சீனியர்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இது தேர்ட் டைம். ஸோ அவங்க வந்து தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாரோட போனீங்க, எந்த சீனியர்ஸோட போனீங்கன்னு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணிட்டுருந்தீங்க. ஸோ நான் வேறு யாரோடையும் போகல. ஸோ திவாகரனாகவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் நான் போவேன். ஸோ இதே வாட்டியும் அதே கேங்கோட தான் போக போகிறேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் திவாகரனாவையும் சில வீடியோஸில் வந்து காமிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வாரத்தில் வந்து கிராஜுவேட் ஆகி போகிறாங்க. ஸோ இந்த இன்றைக்கி இந்த ட்ரிப் வந்து எனக்கு பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு சடனாக பிளான் பண்ண ட்ரிப் தான். ஆக்சுவலி இந்த கமிங் வீக்கெண்ட் போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் நேற்றுக்கு சடனாக கால் பண்ணி நாளைக்கே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு தான் இன்னைக்கு தான் அவர் ஃப்ரீன்னு சொல்லி நேற்றுக்கு நைட் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது போகிறதுக்கு இப்போ வாட்டர் பார்க் போகிறோம். ஸோ நம்ம கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும்ல. ஸோ நேற்றுக்கு நைட்டே ஒரு 11 o'clock நைட் 11 o'clock நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரொடெக்டிவ் ஹவுசிங் கேஸ் வந்து வாங்க போயிருக்கோம். இதை வந்து நான் கீனோ பாரடைஸில் வந்து நிச்சயமாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நைட்டு மிட் நைட் ஒரு 11:30 போய் வாங்கிட்டு வெற்றிகரமாக வந்துட்டோம். ஸோ இது எந்த கடையிலையும் கிடைக்காதுன்னு பார்த்தா கடைசியில் ஒரு கோப்ரோ டீலர் கிட்ட போய், ஒரிஜினல் கோப்ரோ டீலர் கிட்ட போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நைட்டு நேரத்தில் ஒரு 11:30. ஸோ அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் நான் இன்னைக்கு லேட்டாக தான் எழும்பியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பிளான் படி பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு வந்து இப்போ வெயிட் பண்ணி ஒன்னா போகிற மாதிரி பிளான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னை விட்டுட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க இப்போ மெக்டானல்ஸ்க்கு போயிருக்காங்க சாப்பிட. ஸோ நம்மளும் வந்து மெக்டானல்ஸில் போய் தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி லேட் ஆயாச்சு. ஸோ அதனால நம்ம டக்குன்னு கிளம்பணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் அவங்கள கீனோ பாரடைஸில் போய் வந்து சந்திக்கிறேன். ஸோ டாடா பை பை. $360 அதிகமா வாங்குறப்போ
நல்லா இருக்காது. ஏன்னா 360 போகும். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்டானல்ஸில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம அடுத்து கீனோ பேரடைஸ்க்கு தான் போகிறோம். ஆனால் கீனோ பேரடைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வக்சால் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான காகுல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீனோ பேரடைஸ்க்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து வக்சாலுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து காகுல்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கியிருக்கோம். சரி வாங்க இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். கூலிங்காக இருக்காதா? சீரியஸ்லி எனக்கு ஜார்ஜியாலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வக்சால் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். ஸோ நம்ம போடுற துணியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் வேறு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வக்சாலுக்கு வரணும்னா ஒரு ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜார்ஜியன் மொழி, இன்னொன்று பேர பேசுகிற டாக்டிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஜார்ஜியன் மொழி உங்களுக்கு முழுசாக தெரியலனாலும் பரவாயில்ல, நம்பர்ஸ் அது கற்று வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக பேரம் பேசிக்கலாம். ஸோ பேரம் பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, டெம்பரேச்சர் செக் பண்ணுறாரு. வா ஃபேன்ஸ் அண்ட் டெசிஷனாக தராரு. வா நைஸ். இந்த கொரோனாவில் நல்ல ப்ரிகாஷன்ஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஓகே பேரம் பேசுகிறதுக்கு என்ன டாக்டிக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, நீங்கள் வந்து ஜார்ஜியாவில் முக்காசி தங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால நீங்கள் வந்து எக்கிமி வாய், அதாவது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு மேலே ஒரு மரியாதையும் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ வக்சாலில் என்னென்ன கிடைக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வக்சாலில் வந்து கேஜெட்ஸ் முக்கியமாக இங்கே வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கலாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஐஃபோன், ஐபேட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் விஷயம் நிறையவே வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் லேப்டாப்பையும் கொடுத்து நாங்கள் இங்கே வந்து சரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே விற்பாங்க. ஆனால் நான் இங்கே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு வந்து முக்கால்வாசி வாங்குறத வந்து இங்கே தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செகண்ட் ஹேண்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தாலே தெரியும் அது ஃபஸ்ட் ஹேண்டாக செகண்ட் ஹேண்டாக. அதே மாதிரி கேஜெட்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து நான் இன்னொன்று அட்வைஸ் தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேஜெட் பற்றி ஃபுல்லாக தெரியும்னா நீங்கள் போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் பேரம் பேசி நீங்கள் வாங்கலாம். ஸோ முக்காவாசி இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கேஜெட்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஹேண்ட் கேஜெட்ஸும் ஒரு சில கடையில் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான பகுதியான வக்சால் தான். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெட்டி கடை இருக்கும். ஸோ அதை வந்து நான் இன்னொன்று வ்ளாகில் காமிக்கிறேன். இன்னொன்று வ்ளாகில் வக்சால் மட்டுமே ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வக்சால் எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுவேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையில் இருக்கிற ரிச்சி ஸ்ட்ரீட்டையும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டையும் தான் கம்பேர் பண்ணுவேன். ஓவர் க்ரௌடடாக இருக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே எல்லோரும் வருவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும். ஸோ இங்கே கொரோனா டைம்னால் வந்து க்ரௌடே இல்லை, அதனால நம்ம ஜாலியாக வந்துட்டோம். ஸோ நம்ம ஏன் இந்த பகுதி வழியாக வரோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என் டாக்ஸிக்காரை வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ நம்ம இப்போ டாக்ஸி பிடிச்சி டேரெக்டாக கீனோ பேரடைஸ்க்கு தான் போகிறோம். ஸோ நான் டாக்ஸி ஏறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு டாக்டர்னு நீங்கள் சொன்னால் பேரம் பேசுகிறது வந்து ஈஸியாக இருக்கும்னு, அதாவது அவங்க கம்மி பண்ணி தருவாங்கன்னு. ஆனால் இதெல்லாம் ஒரு வயசான பாட்டி தாத்தா கிட்ட வந்து செல்லுபடி ஆகும், ஆனால் இந்த காலத்து யூத்ஸ் கிட்ட வந்து இது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் முக ரியாக்ஷன்லேயே வந்து பிடிச்சி போச்சுன்னு காமிச்சிடாதீங்க. பிடிக்காத மாதிரியே நீங்கள் வந்து பேரம் பேசினாலே போதும், இங்கே வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. I'm not afraid.
நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கீனோ பேரடைஸ் வந்தனா நான் இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடக்டிவ் ஹவுசிங் கேஸ் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன்னு. ஸோ வாங்க நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து வெளில எடுக்கலாம். ஓகே, இப்போ வெளில எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இந்த டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் பேப்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சிடலாம். ஸோ பின்னாடி தேவையில்லாத வாய்ஸ்லாம் கேட்கும், அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை அங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ண? ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ஹவுசிங் கேஸ். ஸோ பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மவுண்டிங் பக்கல், அதுக்கப்புறம் தம் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இதை வந்து நம்ம அங்கே வச்சிடலாம் சைடில். ஸோ இப்போ வந்து நம்ம கோப்ரோ எடுத்துகிட்டு வந்து இதைக்குள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து திறக்கணும். ஸோ திறந்து பார்க்கலாம். ஸோ இது திறக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே அங்கே வச்சிடலாம். இப்போ திறக்கலாம். ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு வழியாக திறந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து கோபுரம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு பார்க்கலாம், கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ சார்ஜ் போடணும். வா, கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது எப்படி க்ளோஸ் பண்ணணும் தெரியலையே. இப்படி ட்ரை பண்ணலாம். ஐயோ நான் உடச்சிட்டேனா? ஐயோ. ஸோ கைஸ், நான் இப்போ டென்ஷன் ஆன மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னு தெரில. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடக்டிவ் ஹவுசிங் கேஸ் பார்த்தீங்கன்னா உடைக்கலை. ஸோ உடச்சேன்னு தான் நினைக்கிறேன், அது எப்படியோ சரி பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒலிம்பிக் போர்ட் போடலாம், அதுக்கப்புறம் நம்ம கிட்ஸ் ஏரியாவும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சி சைடும் போகலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெல்னஸ் அண்ட் ஸ்பாவும் போகலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒலிம்பிக் பூல் போயிடலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம வந்து ஒலிம்பிக் பூலுக்கு போயிடலாம். அதுதான் ஸ்டிச்சிங்லாம் பண்ணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா என் கால் வேறு சுழுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி சில வாட்டர் ரைட்ஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம போக போகிற முதல் வாட்டர் ரைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோபகன். ஸோ டோபகன் பற்றி சொல்லணுன்னா, நம்ம இப்போ மேலே ஏறி அங்கேருந்து சறுக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழ போகிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 60 km/h வேகத்தில் போய் கீழே விழ போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யாரெல்லாம் 12 வயசு கீழே அவங்களாம் இந்த ரைடுக்கு நாட் அலோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 6 வகையான ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 வகை தான் இப்போதைக்கு ஓப்பன். ஸோ இது நம்ம இந்த 3 ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு கை பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம இதில் போய் பார்த்துடலாம். ஓ
அண்ணா பார்த்தீங்கன்னா முதலாளாவே பிளாக் டோபகன் வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ அவர் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட முதல் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் தான் செம்மையாக இருந்துச்சு, நீ போடா போடான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல உள்குத்துகள் இருந்திருக்கு. ஸோ எனக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு தான் புரிஞ்சிச்சு, அதாவது பிளாக் டோபகன் எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம பாடி மட்டும் எங்கேயும் கீழே விழுற மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்போ தான் வெளிச்சம் வரும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பூல். ஸோ இதில் தண்ணி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-32°C. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவே இருக்கும் குழந்தைங்களுக்காகவே. அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சறுக்கு மரம், அதுக்கப்புறம் ஃபவுண்டெயின்லாம் ரொம்ப அழகாகவே வச்சுருக்காங்க, அதனால குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் ஜாலியாக குதிச்சு இல்லாம அடிப்படங்க குதிச்சா? ஆமாம் இருக்காரா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பூல். இது ஏன் ரிலாக்ஸேஷன் பூல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியிற சன்லாஞ்சர்லாம் நீங்கள் ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோ மசாஜஸும் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் தண்ணி பார்த்தீங்கன்னா 30°C. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேவ் பூல். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியலாக வேவ்ஸ் வந்து வர வைப்பாங்க, ஆனால் என் கண்ணு கேட்ட தூரம் வர எந்த வேவ்ஸும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் வேவ்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ ஹைட் வர வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 meters ஹைட் வர வருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா வைல்ட் ரிவர். இதில் சொல்கிறதுக்கு அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ளோட்டிங் ரிங் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே உட்காந்து ஜாலியாக போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் ஃபீல் கிடைக்கும், அதாவது தண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை புஷ் பண்ணிட்டே போகும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன படகுல உட்காந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வைல்ட் ரிவர்னு பேர் வச்சுருக்காங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க, என்ன நடக்குதுன்னு புரியாமல் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் போகும்போது எனக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்கவங்கள கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் சில பேருக்கு சோனானா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோனானா என்னென்னு. அதனால் நீங்கள் மறுபடியும் கூட இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ சோனானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போவீங்க, அங்கே வந்து ஹீட்டர் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ ஜாஸ்தி ஆகிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ வேர்க்கிறது மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்க தேவையில்லாத டாக்ஸின்ஸ், அதுக்கப்புறம் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ ஒவ்வொரு சொன்னாலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போது என்னால் எல்லா பெனிஃபிட்ஸையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் இது வந்து பெரிய வீடியோவாக மாறிடும். ஆக்சுவலி ஒவ்வொரு சொன்னாக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சோனா மூலமாக நடக்கிற பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ சோனா மூலமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீடாக்சிஃபிகேஷன். ஸோ அதுதான் நான் இப்போ சொல்லியிருப்பேன். ஸோ உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். இப்போ வேர்க்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பளபளப்பாகும், அதுக்கப்புறம் ஆன்டேஜிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிக்குள்ளேயே மெட்டபாலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செல சோனா, அதாவது ஹேர்பல் சோனா, இன்ஃப்ராரெட் சோனான்னு போனீங்கன்னா அதுதான் இருக்கிறதுல ஹெல்த்தியஸ்ட் சோனான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேர்பல் சோனா, இன்ஃப்ராரெட் சோனா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ இந்த கோவிட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி தேவை. ஸோ இந்த சோனா நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் என்ன சொல்ல, பேக் பெயின், மசில் பெயின், அதுக்கப்புறம் எனக்கு கூட இப்போ சுளுக்கு பிடிச்சிது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலி வந்து கம்மியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டு வந்து தூங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோனாக்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் இனிமேல் நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ நானும் ஒவ்வொரு சோனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes இருந்துட்டு வருவேன். சில சோனாலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே டைம் கொடுத்துருப்பாங்க, 10 to 12 minutes இருந்தால் போதும்னு. ஸோ நானும் ஒவ்வொரு சோனாலையும் போயிட்டு வந்துட்ட பிறகு எனக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ நீங்களும் சோனா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வாங்க.
ஹே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கீன பேரடைஸ் வந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நடராத்திரி ஒரு 11:45 இருக்கும். ஸோ காலையில் 11 o'clock இல்லை ஒரு 10 o'clock வீட்டை விட்டு கிளம்பினேன். இப்போ தான் வீட்டுக்கே வரேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய என்ஜாயே பண்ணியாச்சு. ஸோ நான் கீன பேரடைஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரைட் தான். அதாவது நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கும், அதாவது இது ஒரு வாட்டர் பார்க்ஸ், நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்லாம் இருக்கும். ஸோ அங்கே நீச்சல் அடிக்கலாம்லாம் நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்துட்ட பிறகு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கீன பேரடைஸில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பா இருந்துச்சு, அதே மாதிரி மசாஜும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து மசாஜ் போகல, ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசும் கொடுத்தோம். அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து மசாஜ்லாம் போகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பா வந்து இருந்துச்சு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஒரு முழு சம்மரியாகவே கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் கீன பேரடைஸில் போனோன்னே வந்து நான் அன்பாக்சிங் பண்ணோன்னே வந்து அதாவது என் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டிங் ஹவுசிங் கேஸ் வந்து உடஞ்சிச்சுன்னு நீங்கள் நம்மனிங்களா எனக்கு தெரியல. ஆக்சுவலி நிஜமாவே உடஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட்ஸ்க்கும் வந்து இதுதான் போகும். ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்துச்சு. ஸோ நான் ஒன்று ரெண்டு வீடியோ வந்து டாக்ஸியில் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இனி எடிட்டிங் வேலை தான் இருக்குது. ஸோ இன்னத்துக்கே எல்லாமே நீங்கள் வந்து வரிசையாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து அமையவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ எதுவும் கலைக்கல. ஓகே ஃபைன், இப்போ வந்து நான் உங்களுக்கு மொத்த சம்மரியாகவே சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் காலையில் வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பேன். எப்படி கொடுத்துருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் தூக்க கலக்கிறதுல ஏதோ கொடுத்துருப்பேன். அதே மாதிரி அவசரத்துலேயும் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்டானல்ஸ் போனோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பயங்கரமாக கலாச்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் அவங்க முன்னாடி இன்ட்ரோ கொடுறா, நீ வந்து ஒரு விளாகர் அப்படின்னு சொல்லி உசுப்பேதி விட்டாங்க. ஸோ என்னால் கொடுக்க முடியல, அதான் அங்கே வந்து கூச்ச சுபாவம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ மெக்டானல்ஸில் நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம நாங்கள் வக்சாலுக்கு போனோம். ஏன் பார்த்தீங்கன்னா காகுல்ஸ் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி டேரெக்டாக கீன பேரடைஸ்க்கு போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமான டிக்கெட் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிக்கெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஐபி டிக்கெட். ஸோ உங்களுக்கு விஐபி டிக்கெட் வேணும்னா ஒரு ஆஃபர் இருந்துச்சு. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் பேராக போனீங்கன்னா உங்களுக்கு விஐபி டிக்கெட் வந்து எத்தனையோ ஒரு சதவீதம் வந்து ஆஃபர்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து திவாகரனை தான் பே பண்ணார். அதுக்கப்புறம் நான் காசு கொடுத்தேன். எனக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு எனக்கு தெரியல, எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறப்போ இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியல, அதனால வந்து நான் ப்ரைஸ் அமௌண்ட் சொல்லலை. ஸோ விஐபி டிக்கெட்னு ஒன்று இருக்குது, ஸோ ஆர்டினரி டிக்கெட்னு ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் விஐபி டிக்கெட்டில் தான் போனோம். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி ஒர்க்கர்ஸும் சரி எல்லோரும் நம்மளை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இதே இது ஆர்டினரி டிக்கெட் கொடுத்து போயிருந்தா இப்படி நல்லா பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆர்டினரி டிக்கெட்டுக்கும் விஐபி டிக்கெட்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லிடுறேன். ஸோ விஐபி டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் ரைட்ஸும் சரி ஸ்விம்மிங் பூலும் சரி போகலாம், ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்பாக்கும் போகலாம். ஆனால் இதே இது ஆர்டினரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் வாட்டர் ரைடோ ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும்தான் போக முடியும். ஸோ இதுதான் வித்தியாசமே. ஸோ டேரெக்டாக வந்து ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு பாருங்க, லாஸ்ட்டாக ஸ்பாக் போகலான்னு சொல்லி அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே பிளான் படி தான் போயிட்டுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம்னா ஆர்வத்தில் வந்து குதிச்சாச்சு, குதிச்சு நீச்சல் போட்டாச்சு. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்ச பிறகு இன்னொரு ரவுண்ட் வந்து அண்ணா கேமரா அண்ணாக்கிட்ட வந்து கேமரா கொடுத்துட்டேன். ஸோ என்னை வந்து வீடியோ எடுங்கன்னு. ஸோ அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலில் வந்து பயங்கரமாக சுளுக்கு பிடிச்சிச்சு. ஸோ நான் ஸ்விம் பண்ணும்போது எனக்கு பாதிலே சுளுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபுல்லாக அப்படியே கேமரா முன்னாடி அசிங்கப்படாமல் ஃபுல்லாக வந்ததுதான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல. ஸோ அப்படியே ஒதுங்கி சொல்லுக்கு வச்சு அதை அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அண்ணாவும் சொல்லியிருப்பாங்க இதுக்கு தாண்டா ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணணும்னு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிக்கோங்க. அந்த பூல் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் பூல். ஸோ அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஆழமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து நிற்க முடியாது, நின்னா நான் ஃபுல்லாக மூழ்கி போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு ஆழமாக இருந்துச்சு அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் போய் ஸ்விம் பண்ணியிருப்பேன். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஆழம்லாம் அவ்வளோலாம் இல்லை, என் கழுத்தளவு ஆழம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சம்பவம் நடந்துச்சு வெளியில், அதாவது நான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தால வெளியில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைஃப் கார்டு வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றினாங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன குழந்தை வந்து தெரியாமல் நீச்சல் குளத்தில் விழுந்துருச்சு. ஸோ நான் அங்கே தான் ஸ்விம் பண்ணிட்டுருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் கார்டு வந்து குதிச்சு அந்த குழந்தைய வந்து காத்துனாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஸோ அதுவும் ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி குடம் அடியில் வந்து நிறையவே காமெடி பண்ணிட்டுருந்தோம். அதுவும் நான் என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியல. அது எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன ஃபன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பாக்குள்ளே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா சோனா சோனான்னு நான் நிறைய இடத்துல இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் சோனாலாம் என்னென்னு நான் இந்த வீடியோக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்லி இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போக நான் விரும்பலை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சோனாவில் போய் சோனாவில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா என் கால் வந்து சரியாயிடுச்சு, சுளுக்கு பிடிச்ச கால் வந்து சரியாயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோனா போயிட்டு வந்து பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்கு வந்து அடிக்கடி வறண்டு போகுது, ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிருக்கு பாடி ஃபுல்லாக. ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணி தாகமும் எடுத்துகிட்டு இருக்கேன், என் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருக்கேன், இப்போவும் பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் வறண்டு போயிட்டுருக்கு. ஸோ சோனாவில் வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு தான் திவாகர் அண்ணன் வந்து செம்ம பிளானிங் பண்ணியிருக்காரு. என்ன பிளானிங்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ரைட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சோனா போங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகிட்ட பிறகு ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த நாள் அவ்வளோ நல்லா போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.